ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் குருவே சரணம் ஓம் தத் சத் ஸ்ரீ பகவான் விஸ்வம் சுவாமிகள் அருளிய விஸ்வோபனிஷத் முதல் பாகம் முதல் அணுவாகம் போதனை ஒன்று சைலன்ஸ் இஸ் கோல்டன் குணதோஷ ஆராய்ச்சி நமக்கு எதற்கு விஷயங்கள் எக்ஸ்டர்னல் affairs தன்னை பாதிக்கும் வரையிலும் தான் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு சிறு அலவும் முன்னேறவில்லை என்பது நிச்சயம் தனம் ஹோம்லெஸ்னஸ் அதாவது புத்திக்கு விஷயங்கள் வீடாக அமையாமை வேண்டும் எனது என்பது கூடுமான வரையும் குறைத்து இருப்பது நன்று அதைவிட சாட்சி பாவம் கைகூட உதவியாயிருக்கும் எனலாம் எதற்கும் தன்னைத்தான் ஏமாற்றாமல் இருந்து ஜாக்கிரதையாக இருப்பதுதான் சாதனை என்று உறுதி வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பாதிக்கிறதே என்ன செய்ய அகங்காரியை பாதிக்கத்தான் செய்யும் நாம் சாட்சிதான் என்று அடிக்கடி திடப்படுத்தி வருவதுதான் சாதனை விவகார நிலை உண்மை என்று கருதுபவனுக்குத்தான் குணதோஷ ஆராய்ச்சி வேண்டும் மனோபாவம் பெருந்தடையாக தோன்றுகிறதே இதை கீழ்த்தெறிவது எப்படி விவேகத்தால் தான் வயது மிக முதிர்ந்தாலும் நோய்வாய்பட்டாலும் தான் ஆக போகும் போதனையின் மூன்று நிகேதனம் டியூலிங் பிளேஸ் சாந்திகேதன் ஏது எக்ஸேஞ்சில் நான் ராமகிருஷ்ணன் ஓடக்காட்டுக்காரன் என்பது வேலை செய்யும்போது மறந்து போகுமா இந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தாலும் நினைவெல்லாம் தன் வீட்டில்தான் அதுபோல தன் நினைவு தன்னிடத்தில் அதாவது ஆத்மாவில் இருந்தால் துன்பம் தீர்ந்தது போதனை எண் நான்கு தனக்குள்ளே இருக்கும் ஆனந்த சுரூபத்தையே ஆசிரியமாக கொண்டும் ஆசா பிசாவை அவமானப்படுத்தி கொண்டும் உலகத்தை ஜாலவித்தையாக பார்த்து கொண்டும் இருக்கும் எனக்கு துன்பம் எங்கிருந்து வரும் யூனிவர்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் இன்டலெக்ட் அப்பான் யுவர் ஓன் இன்டெலெக்ட் பை யுவர் ஓன் இன்டெலெக்ட் புத்தியில் புத்தியால் புத்தியை கொண்டு ஒரு ஞானி ஒரு புலையன் இருவரும் வெளியில் நடுங்கும் குளிரில் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கும் உள்ள கவலை இல்லா தன்மையில் ஆனந்தத்தில் வேறுபாடு என்ன கவி ஆறு ஞானியின் ஆனந்தம் சுவாதீனமானது சுவாதீனமானது என்றால் அட் திஸ் டிஸ்போசல் அப்படி என்றால் ஞானி ஆனந்தத்தை விடவும் பெறவும் கூடுமோ ஆம் எவ்வாறு அகங்காரியுடன் சேருவதால் ஞானி அகங்காரியுடன் சேருவதா அதுதான் பிராரத்தம் என்பது ஆனால் விடுகின்ற காலம் நொடி போதுதான் இருக்கும் ஞானியின் ஆசை எரிக்கப்பட்டுவிட்டது புலையனிடம் ஆசை அடங்கி கிடக்கின்றது இருவரையும் எழுபத்தி ஒரு பணக்கட்டை கொடுத்தால் எழுப்பி ஒரு பணக்கட்டை கொடுத்தால் ஞானி சட்டை செய்ய மாட்டான் உலையனோ ஆவென்று விழுவான் கவி ஏழு மேல் குற்றம் காணாமல் குற்றம் தன்னுடையதுதான் என்ற திடம் வேண்டும் ஓம் தத் ஆனந்தமாக வாழ்வும் சாட்சி ஈசனே சரணம் குதுவே சரணம் ஓம் தட்சத் மீண்டும் நாளை ஓம் தட்சத்